தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பது குறித்து வருகிற 12ஆம் தேதி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பார் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்க உறுப்பினர்களுக்கு தீபாவளி போனஸை அமைச்சர் செங்கோட்டையன் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் ஆன்லைன் மூலம் நீட் தேர்வு பயிற்சி பெற 16,300 பேர் விண்ணப்பித்துள்ளதாகவும் நேற்று முதல் பயிற்சிகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மருத்துவ படிப்புகளில் 7.5% உள்ளிடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ள நிலையில் 518,000 மாணவர்கள் அரசு பள்ளிகளில் சேர்ந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு குறித்து வருகிற 12ஆம் தேதி முதலமைச்சர் அறிவிப்பார் என்றும் அமைச்சர் செங்கோட்டையன் அப்போது தெரிவித்தார். மாணவருடைய பெற்றோருடைய கருத்துக்கள் அறிந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு அவர் முடிவுகளை மேற்கொள்வார். 12ஆம் தேதி முதலமைச்சர் அவர்கள் அந்த பணிகளை மேற்கொள்வார். நேற்றைய தினம் 16,300 பேர்கள் நீட் தேர்விலே பயிற்சி பெறுவதற்காக ஆன்லைன் மூலமாக தங்கள் பெயர்களை பதிவு செய்து நேற்றைய தினமிருந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது.